இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் நேச்சுரல் கியூ சென்டர், திருவாக்கவுண்டனூர் பைபாஸ், சேலம். ஞானம் என்பது வேற எதுவுமே இல்லைங்க. நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நாம் தக்க வைத்துக் கொள்வதுதான் ஞானம் என்ற ஒன்றாகும். ஞானம்னா ஒரே அர்த்தம் தாங்க, அறிவிலே முழுமை பெறுதல். எந்த அறிவு? எல்லாம் அறிவும் அறிவுதனை பெற்றும் அறிவுதனை அறியும் அறிவை பெறாவிட்டால் அறிந்த அனைத்தும் வீணே. என்னதான் மாணிக்கவாசகர் நல்லவராய் இருந்தாலும் அரசர் கொடுத்த பொருளை கொண்டு ஆலயம் கட்டுறது தவறுதானே? அதுக்குண்டான தண்டனையை அவர் அனுபவிச்சாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க. பத்ராச்சல ராமதாசர் எடுத்துங்க, அவர் என்ன பண்ணார்? அரசனோட கஜானாவை காலி பண்ணிட்டு கோவில் கட்டுறார். தப்பு தானே? அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சாரா இல்லையா? சிறையில் வாடுறாரு, தினம் தினம் சவுக்கால் அடிக்க வைக்கிறாங்க இல்லையா? இன்னும் 2 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து மன்னன் ஒரு நாள் வெளியில் கொண்டு வரான். வெளியில் ஒன்று இன்றைக்கி உனக்கு விடுதலை, இன்னும் 2 வருஷம் இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் விட்டாங்களேன்னு தினம் தினம் அடி வாங்கிறது முடியல, அவரால் கஷ்டப்படுறார். அப்போ என்ன சொல்கிறாருங்க அரசர்? உன்னுடைய பொருள், நீ எடுத்ததாக சொல்லப்பட்ட பொருளை ரெண்டு பேர், அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வந்து கொடுத்துட்டாங்க. யார் அண்ணன் தம்பி? ராமரும் லட்சுமணரும் தான். அப்போ தான் சொல்கிறாரு, அடப்பாவி ராமா, உன்னை தவிர நான் வேறு எதையாவது நினச்சேனா? நான் அந்த பொருளை கொண்டேன்னா நானா என்னையவா அலங்காரம் பண்ணிக்கிட்டேன், உனக்காக தானே ஆலயம் கட்டினேன். நீ வந்து இப்படி வந்து ஒரு தண்டனையை எனக்கு கொடுத்தியே, ஏன் கொடுத்த? சின்ன வயசில் ஒரு கிளியை பிடிச்சி ரெக்கையை ஒடிச்சு சிறை வச்சு அதை நீ துன்புறுத்தின இத்தனை வருஷம், அதை எத்தனை நாள் துன்புறுத்துனியோ அத்தனை வருஷம் உனக்கு தண்டனை. ஏன்னா நீ சின்ன வயசில் செஞ்சது எல்லாம் இன்ட்டு போட்டு அது அப்படியே வளர்ந்துருது, விதையை போட்டால் விருட்சமாக தானே மாறும். அப்போ நீ செய்த செயலுக்கு காலம் ஆக 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 அந்த பனிஷ்மெண்ட்டும் அந்த கூடிய தண்டனையும் அதிகமாகும். இப்போது அந்த கிளியை எத்தனை நாள் அடைச்சி வச்சுருந்தியோ அத்தனை ஆண்டு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உனக்கு இந்த தண்டனையை அனுபவிக்கிறதுக்கான விதி இல்லை, அதனால் நான் உன்னை வந்து காப்பாற்றினேன். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, இறைவன் என்னதான் நம்ம செஞ்சாலும் இல்லையா, அதுதாங்க ரொம்ப அழகாக சொல்வார், செய்ய தெங்கிலே இளநீ சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என் உள்ளம் புகுந்ததனால் வையகத்தில் மாந்தரிடம் வாய் திறப்பதே இல்லையே. இவனுகள்ட்ட நான் பேசவே தயாராக இல்லைன்ட்டார். யார்கிட்ட? நம்மள்ட்ட தான், சிவவாக்கியார். நம்மள்ட்டெல்லாம் பேசுனா அல்லது எல்லாமே மனதிற்குள்ளாக போகுது. நோக்கம் என்னென்னா அல்லதை வெளியில் எடுக்கணும். இப்போ தேங்காய்க்குள்ளே இளநீ எப்படி போச்சுன்னு யாருக்கு தெரியும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேதாத்ரி மகர்ஷி ஒரு வீட்டுக்கு போனாங்களாம், அங்கே ஒரு இளநியை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் குடிக்கிறதுக்கு, மகரிஷிக்கு கொடுத்தாங்களாம். மகரிஷி அந்த இளநியை குடிச்சிட்டு ஆகா கடல் தண்ணி பிரமாதம் இருந்திருக்கார். அந்த ஐயா பயந்து விட்டாராம், ஐயோ ஐயா உப்புகரிக்குதாயா, மன்னிக்கணும் இங்கே ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வேறு இளநியை உடைச்சிட்டு வரேன்னு தடுமாறுறார். உடனே மகரிஷி, ஏன் நீங்கள் இப்போ இவ்வளோ வந்து நீங்கள் பதட்டப்படுறீங்க, என்ன காரணம்? நீங்கள் பதட்டப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. இல்லை சாமி, கடல் தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, கடல் நீர் ஆவியாகி மழையாகி நிலத்தில் விழுந்து தென்னமரத்து வேர் வழியாக போய் இந்த இளநியாக மாறி என் கையில் இருக்குது. அப்போ இதனுடைய மூலம் வந்து கடல் தானே. எந்த மனிதன் ஒருவன் பார்க்கும் பொருள்களுக்குள்ளாக மூலத்தை பார்க்கின்றானோ அவன் ஞானி, பார்க்க தெரியாதவன் அஞ்ஞானி. 3 ஞானி சொல்லுவார் வேதாத்ரி மகர்ஷி, விஞ்ஞானி, அடுத்தது மெய்ஞானி, அஞ்ஞானிம்பார். இதை கர்ச்சிப்பாக நான் பார்த்தேன்னா அஞ்ஞானி. இந்த ஒவ்வொரு துகளும் பஞ்சு என்ற ஒரு மூலப்பொருளினுடைய துகள்களால் இணைக்கப்பட்டதுன்னு பார்க்குறவன் விஞ்ஞானி, இதை தெய்வமாக பார்க்குறவன் மெய்ஞானி. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு பார்க்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஞானிகள். ஆனால் அப்படி நமக்கு பார்க்க தெரியல. ஒருத்தரை பார்த்தோன்னா இவன் நல்லவனா கெட்டவனான்லாம் பார்க்கல நம்ம, இவன் மோசமானவன், இவன் அப்படி இவன் இப்படி. நம்ம மனிதர்களை குணங்களை வச்சு தான் பார்க்குறோமே தவிர அந்த உடலை கடந்து அந்த உயிராக இருக்கக்கூடிய ஆன்மாவை தரிசித்து இந்த ஆன்மாவிற்குள்ளாக அறிவாக தெய்வம்தான் இருக்கிறதுன்னு நம்மளால் பார்க்க தெரியலங்க. அப்படி யாருக்கு பார்க்க தெரிகிறதோ அவர்கள் தாங்க உண்மையான ஞானிகள். அப்படி வந்தவங்க தான் பல ஞானிகள், மகான்கள், சான்றோர் பெருமக்கள்லாம் வந்து நமக்கு ஏராளமான விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ பக்தி மார்க்கத்தில் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் தவறே கிடையாதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த தவறு இல்லாமல் அழகாக நம்ம இறைவனை மனதிற்குள்ளாக. இன்னொன்று நான் சொல்கிறேங்க, ஒரு தெய்வத்தை வணங்கினதுனால தான் இஷ்ட தெய்வத்தை வணங்குவதுங்கிறது மிக சிறப்புன்னு நம்ம முன்னோர்கள் ஏன் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு தெய்வத்தை
நம்ம வந்து மனதில் இருத்திக்கணுங்க. அந்த தெய்வத்தையே எப்பொழுதுமே நம்ம சிந்தனை செஞ்சிட்டே இருக்கணும் இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வத்தை எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் பாருங்கள், அடியார்கள் எல்லாருமே அழகாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த அடியார்களில் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, 63 நாயன்மார்கள் கதையில் பூசலார் நாயனாருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது இல்லையா. அடி முதல் ஆனதாய படைகளெல்லாம் வடிவுறும் தொழில் கண் முற்ற மனத்தினால் வகுத்துமான முடிவுறும் கோவில் சிகரம் தானும் முன்னிய நெடுதனால் கோவில் நிரம்பிட நினைவார் செய்தார்ன்றார். நல்லா யோசிச்சு பாருங்க, அடியையும் பார்க்க முடியல முடியையும் பார்க்க முடியல இல்லையா. அடி முதல் ஆனதாய படைகள் எல்லாம், அவனுடைய படைகள் எதுங்க? பஞ்சபூதங்கள். இறைவனுடைய படைகள் எதுங்க? பஞ்சபூதங்கள். ஆதியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய படைகள் எதுன்னா பஞ்சபூதங்கள். அதுதானே அத்தனையாக மாறி இருக்குது. சூரியனா சந்திரனா புதனா சுக்கரனா செவ்வாயா, இது மாதிரி எத்தனை கோடி அண்டங்கள். நேற்றே நம்ம பார்த்தோம், அந்த அண்டங்களையெல்லாம் நம்ம எண்ண முடியுமான்னா எண்ணவே முடியாது இல்லையா. நம்மளால் தான் எண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, முடியலை. ஒரு கோளுக்கும் இன்னொரு கோளுக்கும் இடைக்கக்கூடிய இடைவெளியை கூட நம்மளால் நினைக்க முடியல. இப்போ நாளைக்கு 6 கோள்கள் ஒன்றா வருது இல்லையா, நம்ம என்ன பண்ணணும்? நிறையா பேருக்கு ஒரே பயம், 6 கோள் ஒன்றா வருது, வரட்டும். அது நம்மளாக வர சொல்கிறோம் வரிசையாக 6 பேருன்னு இல்லை. முதல்லங்க எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நோய்கள் மற்றும் வலிகளுக்கு மிக சிறந்த நிவாரணம் அளித்து மக்களின் நம்பிக்கையை பெற்று தொடுவர்மம் எனும் சப்தநாடி இயக்க சிகிச்சை, நேச்சுரோபதி, எலக்ட்ரோ ஹோமியோபதி உள்ளிட்ட உலகின் பிரசித்தி பெற்ற சிகிச்சை முறைகளை கொண்டு உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத அதிநவீன மருத்துவத்தை முதன்முறையாக பெருமையுடன் அறிமுகப்படுத்துகிறது டாக்டர் பிரீதாவின் ஸ்ரீ நேச்சுரல் கியூர் சென்டர். ஏற்கனவே இவங்க இந்த சீட்ல தான். இதை ரொம்ப அழகா கண்ணதாசன் எழுதுவாருங்க. அர்த்தமுள்ள இந்து மதத்துல ஒரு நாள் வந்து ஒரு ஞானி ஒரு கோவில்ல உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார். உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் சொல்கிறாரு, அதாவது நிறைய கேள்வி ஒருவருடைய மனசுக்குள்ளே வருதுங்க. அந்த கேள்வியை வந்து இவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி முடிஞ்ச உடனே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இது எல்லாமே இறைவனுடைய தீர்மானத்தில் தான் நடக்குதா, இல்லை நம்ம மதியால் சில இதெல்லாம் வெல்ல முடியும் இல்லையா, நம்ம நினச்சா சில இதெல்லாம் மாற்றிக்க முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவர் என்ன பண்ணுறாருனா, இதுக்கு உங்களுக்கு இப்போவே நான் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, இப்போ அது மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களே எல்லோரும் வெளியில் எழுந்திரிச்சு போங்கன்னு சொல்லுவார். எல்லோரும் வெளியில் எழுந்திரிச்சு போயிட்டோன்னே கொஞ்சம் நேரம் கழித்து எல்லோரும் உள்ளே வாங்கம்பார். உள்ளே வந்தோடனே இப்போ கேட்பார், யாரெல்லாம் நீங்கள் உட்காந்த இடத்துலையே உட்காந்துருக்குறீங்க அப்படின்னோடனே ஒருத்தர் கூட உட்காந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க. போனவங்கெல்லாம் வெளியில் போனதும் வேகம், உள்ளே வந்ததும் வேகம். இவங்க இடத்துல அவங்க உட்காந்தாங்க. அவங்க எங்க உங்களுடைய ஒரு இடத்தையே உங்களால் தீர்மானிக்க முடியல. ஏற்கனவே நீங்கள் இருந்த இடம்னு தெரிஞ்சால் கூட அந்த இடத்துல உட்காரணுங்கிற அந்த ஒரு நிகழ்வு இங்கே உங்களால் நடத்த முடியலங்கும் போது அவன் நடத்தக்கூடிய அந்த நிகழ்வை வந்து நம்மளால் யாரால் தடுக்க முடியும் இல்லையா. அப்போது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம டிசைட் பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயமும் நம்ம டிசைட் பண்ணுற விஷயமே இல்லைங்க.